ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு என்ன ரெசிபி பண்ண போறேன்னா, செட்டிநாடு ஸ்டைல்ல எறா வந்து கிரேவி பண்ண போறேன். எறா கிரேவி பண்ண போறேன். ஸோ எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு சூப்பரான ஒரு செட்டிநாடு எறா கிரேவி பண்ண போகிறேன். ஸோ செட்டிநாடுனாவே வந்து நம்மளுக்கு என்னென்னா, நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில், அதாவது வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணி தான் செட்டிநாடு ஸ்டைல் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து அதே மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ரெடி பண்ணக்கூடிய மசாலாக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் சில்லியும் எடுத்து வைக்கலாம். ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து தனியா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய். இதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இவ்வளோதான், ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு இதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதே மாதிரி 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி இவர் எறா வாங்கினார். ஸோ அந்த எறாவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இப்போ மேபி நானே தான் வீடியோ எடுக்கிறேன், பட் எப்படி கிளியாரிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சிடலாம். ஏன்னா மசாலாலாம் தீஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ லோ ஃப்ளேம்லே வச்சிடலாம். 1 by 1 இப்போ ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் தனியாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு காய்ச்ச மிளகாய் பறந்து விழுந்துருச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வதக்கிறப்போ எல்லாமே பறக்கணும். அதுக்கப்புறமா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதால மேபி எனக்கு மிஸ்பேலன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மிளகும் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அரிசி, அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வதக்கி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கொஞ்சம் பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தான், ஒரே ஒரு பந்த தான் தேங்காய். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மசாலா தேவையான பொருள் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எறா கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க.
ஸோ இப்போ வந்து பேன் வச்சுட்டேன் நான். இதுக்கு வந்து ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம மசாலா அந்த வறுத்து வச்சோம் இல்லையா, அதுலேயும் இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோன்னு இது இதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும், தக்காளியும் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும், நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி. இப்போ நல்லா வதங்கட்டும். மீண்டும் வந்து நான் அந்த மசாலாவும் அரைச்சி வச்சுட்டேன், ஆறிடுச்சு. ஸோ அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ண வச்சுக்கோங்களேன், நிறையவும் வரும். எறாலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம உரிச்சதுக்கப்புறம் கம்மியாக இருக்கும். ஸோ கிரேவி பண்ணோன்னா நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பத்தாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிரேவி பண்ணோன்னா வெங்காயம் தக்காளியில் நிறைய போட்டு பண்ணி இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணோன்னா நிறைய கிரேவி வரும். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் பத்தும் எல்லாருக்கும். ஸோ இது வந்து நம்ம சாதத்துக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மசாலா விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியும் ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எறாலாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எறா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, மேக்ஸிமம் வந்து 5 to 7 minutes தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன ஸ்டேஜில் அது அது எது வரைக்கும் வந்தால் போதுமோ அது வரைக்கும் வேக வச்சா போதும். ஸோ இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம், அதுக்கப்புறம் எறா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போவே செம்ம ஸ்மெல்லு நல்லா ஃப்ளேவராக நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு, அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம், எறா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் புரட்டி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 minutes நல்லா வந்து இதோட இந்த மசாலாவோட நல்லா ஜெல்லாகட்டும், ப்ளஸ் வேகணும் இல்லையா, ஒரு 5 to 7 minutes நல்லா வெந்துடும். ஸோ வேகட்டும் எறா, அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக ஒரு செட்டிநாடு எறா கிரேவி ரெடி ஆகிடும், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா வந்திருக்கா, நானே எடுத்திருக்கேன்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம எம்மையாக வந்திருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இது எறாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது சூப்பராக ஒரு செட்டிநாடு ஸ்டைல் எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். எறா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ பண்ணி முடிச்சிட்டேன், எறா கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன், செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். ஸோ கம 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 கமனு வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வெல்கம் டு பவானி சமையல் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொன்ன தேவையில்லை, அவங்க சொன்னோம் நான் சொல்லிடுவோம். இதே டைலாக் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, கரெக்டாக. தேங்க்யூ, வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி வந்து என்னோட சேனலுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணேன். ப்ரமோஷன் என்ன? தேங்க்யூ. அப்புறம் வந்து ஒரே ஒரு பை மிஸ்டேக் ஆயிடுச்சு நேற்று வீடியோவில், அதுக்கு வந்து எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். இது இஞ்சி சட்னி செஞ்சேன் இல்லையா, அது வந்து வீடியோ கிளிப் நான் என்னோட மொபைலில் எடுத்துகிட்டு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அப்போ வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ அப்படியே அவருக்கு தெரியல, அவர் அப்படியே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து லாஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அது மாதிரி ஒரு ஆர்டர் வந்து மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சாரி. ஸோ இந்த வாட்டியிலேருந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்லோட்